ஜியு போப் அவர்கள் வெளிநாட்டிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழை படித்து தமிழ் இலக்கியங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாரு இப்போ ஆங்கிலர்கள்லாம் கேட்குறாங்க ஏப்பா உன்னை நாங்கள் எதுக்குப்பா அனுப்பிச்சோம் நம்ம ஊர் இலக்கியத்தை தமிழில் மொழிபெயர்த்து நம்ம ஊர் இலக்கியத்தை தமிழர்களிடம் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக உன்னை அங்கே அனுப்புனா நீ தமிழர்களினுடைய இலக்கியத்தைலாம் ஆங்கிலத்தில் இருக்கே இது சரியானு கேட்குறாங்க அப்போ ஜியு போப் சொல்கிறாரு நான் இங்கே வந்து தமிழ் படித்தேன் தமிழ் இலக்கியங்கள்லாம் படித்தேன் இங்கே மாணிக்க வாசகர்னு ஒரு பொயெட் எழுதியிருக்காரு அவர் திருவா திருவாசகம் புத்தகத்தை கொடுத்துருக்காரு அந்த திருவாசகத்துல ஒரு வார்த்தை போடுறாருங்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்கன்னு அல்மைட்டி இறைவனை வணங்குறாரு கண்ணை மூடக்கூடிய நேரத்துல கூட நீ என்ன பிரியறது இல்லைப்பான்னு இறைவனை வணங்குறாரு இப்படி ஒரு புயட் இந்த உலகத்துல இருக்காரா இப்படி ஒருத்தரால் இறைவனை வணங்க முடியுமான்னு நான் நினைக்கும்போது போது என் கண்ணிலேருந்து கண்ணீர் கொட்டுது இப்போ நான் எழுதும் பொழுது என் கண்ணிலிருந்து வந்த கண்ணீர் இந்த கடிதத்தை நினைக்குது நான் வந்து இந்த கடிதத்தை விட்டுவிட்டு வேறு கடிதத்தை உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கலாம் ஆனா நான் கண்ணீரில் நினைஞ்ச இதே கடிதத்தை அனுப்புறேன் ஏன் தெரியுமா தமிழாலும் தமிழ் இலக்கியத்தினாலும் என் மனம் எத்தனை உருகி இருக்கிறது என்பதை உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக கண்ணீரில் நினைந்த அதே கடிதத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன்னு ஜியு போப் அனுப்புனாராங்க அவர்தான் தன் சமாதியில் இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான்னு எழுதி வச்சிருந்தார் தமிழே உலகின் மொழி இவள் தானாய் வளரும் பெருவழி எல்லா மொழியும் அதன் வழி இவள் தாய்மொழிக்கெல்லாம் தாய்மொழி